வணக்கம் நண்பர்களே, வென்றுக்காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம எந்த கணக்குக்கான விடையை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதை 25 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் அவ்வேலையை சேர்ந்து செய்து ₹3600 ஈட்டினால் ஏயின் பங்கு என்ன? நமக்கு வந்து தேவையானது என்ன? ஏயோட பங்கு என்ன? ரெண்டு பேர் இருக்காங்கங்க, ரெண்டு பேரோட திறனும் வந்து மாறுபடுது, ஒரே மாதிரி ரெண்டு பேரும் வேலை செய்யலை. ஓகேவா? ஏ வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறார். பி என்ன பண்ணுறாரு? அதே வேலையை 25 நாளில் முடிக்கிறார். இந்த மாதிரி கணக்கு வந்துச்சு அப்படின்னாலே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு அவங்க கொடுத்துருக்காங்களோ அதோட தலைகீழி அதுதான் வந்து அவங்களோட திறனாக இருக்கும். ஓகேவா? திறன், எஃபிஷியன்சி. அதாவது இந்த ஏ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏயோட திறன் என்ன அப்படின்னா 1/20. அதே வந்து பியோட திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/25. சரி, இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் தான், நல்லா யோசிங்க. இவரோட திறனையும் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து பார்த்தா நம்மளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து 3500. பார்ப்பா, இந்த வேலையை நீ முடி, ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சுருங்க, நான் மொத்தமாக 3600 தருவேன், உங்களுக்குள்ளே நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி தானேங்க அவங்களுடைய சம்பளம் இருக்கணும். ஸோ இந்த கணக்கில் நம்ம நியாயமாக எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஈக்குவலாக பிரிச்சுக்கிறது இங்கே கான்செப்ட் இல்லை, அவங்கவுங்க திறனுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிறது. எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இப்போ இதுக்கு வந்து முதல்ல ரேஷியோ கண்டுபிடிங்க, a:b என்னன்றதை கண்டுபிடிங்க. அப்போ ஒரே மாதிரி இப்போ ரெண்டு ஒரு ஃப்ராக்ஷனை வந்து நம்ம ஃப்ராக்ஷனோ ரேஷியோவோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 20-க்கும் 25-க்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எல் டிவிஷனில் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு பைஹாட்டாகவே 50 வராது 75 வராது, முதல்ல 0 வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுக்குமே வந்து காமன் மல்டிப்புளாக இருக்கும், அப்போ 100 தான் வரும். ஓகேவா? எல்சிஎம் வந்து 100. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, போய் அங்கே உட்காந்துட்டு எல் டிவிஷன் மெத்தடில் போட்டு 5, 4, 5 அப்படிலாம் போட்டுட்ருக்கூடாது. புரியுதா? நம்ம டக்கு டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக தான் சம்ஸ் எல்லாம் வரும், ஈஸியாக நம்ம பைஹார்ட்டில் வச்சுக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்சிஎம் இந்த a:b பார்த்தீங்கன்னா 1/20:1/25. இப்போ இதை ஒரு முழு எண்ணாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த எல்சிஎம்மால் ரெண்டு பக்கமும் பெருக்கணும், இந்த பக்கமும் பெருக்கணும், இந்த பக்கமும் பெருக்கணும். அப்படி பெருக்கிறதுனால இதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோவில் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ரெண்டு பக்கத்தில் ஒரே எண்ணால் மல்டிப்ளை பண்ணுறதுனாலையோ டிவிஷன் பண்ணுறதுனாலையோ வேல்யூவில் மாறுதல் வராது. ஏன் பாருங்கள், 10:20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன். இப்போ இது 1:2, இந்த 1:2 10 பெருக்குனா 10:20 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது வருது. ஸோ இதை 40 பண்ணால் அதே மாதிரி தான், 40:80. திரும்ப வந்து இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் திரும்ப 1:2 வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ என்ன ஆகும், 100/20 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 5:4 சிம்பிளிஃபை ஆகும். ஓகேவா? அப்போ a:b என்ன வருது உங்களுக்கு, 5:4 வருது. ஓகே, இப்போ ரேஷியோஸ் வருது அப்படின்னாலே இங்கே ஒரு எண் மறைஞ்சு வருதுன்னு அர்த்தம். அந்த வேரியபிள், அது எண்ணுன்னு சொல்ல மாட்டோம், வேரியபிள் இல்லையா, மாறிலி, மாறி 5x:4x இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா 5x+4x, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 3600 சம்பாதிக்கிறாங்க. புரிஞ்சுதா? 5x+4x என்ன வரும், 9x=3600. இப்போ 9-ம் 3600 கேன்சல் பண்ணால் 400 வரும். அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதோட இந்த கணக்கு முடியல. ஏன் முடியல? நம்ம வெறும் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏவோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ வேணும்னா 5:4 தானே a:b-னா, a:b-னா 5:4. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 400 கிடச்சிருச்சு. a:5x, ஏ வந்து ஏவோட சம்பளம். ஓகேவா? ஏஸ் ஷேர், ஏயின் பங்கு, 5:400 which is equal to 2000. புரியுதா? என்ன பண்ணோம், முதல்ல வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருடைய திறனும் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்.
அந்த திறனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், மொத்த கூலி வந்து பார்த்திங்கன்னா 3600 இருக்குது. 5:4 ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 5x + 4x = 3600 எடுத்துக்கிட்டோம். ஸோ நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் போடும்போது உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு எக்ஸோட மதிப்பு கிடச்சிது. இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு வந்து ஆக்சுவல் ஷேரில் ஆக்சுவல் வேல்யூவில் போட்டோம்னா ஏவோட ஷேர் நம்மளுக்கு கிடச்சிருது. புரிஞ்சுதா? ஓகேவா? இதே மாதிரி எந்த கணக்கு வந்தாலும் நம்ம போட்டுடலாமா ரேஷியோ பொறுத்த வரைக்கும்? சரிங்க, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.